இந்த வீடியோல நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க ஆராய்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் நீங்க ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு செகண்ட கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு மிக முக்கியமான காரியத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் இல்லைன்னா பர்பஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். வாழ்க்கையுடைய பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டெக்னிக் என்ன அப்படின்னா ஜூம் அவுட் டெக்னிக். நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி, அதாவது ஒரு தொலைதூர பார்வையை நம்ம பார்க்க போறோம். அசியூம் பண்ணிக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா வாழ்ந்துட்டீங்க, இப்போ 100வது வயசுல இருக்கிறீங்க. உங்களுடைய 100வது வயசுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப பார்க்க போறீங்க. நீங்க உங்களுடைய 100வது வயசுல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்னென்ன காரியத்தை செரிஷ் பண்ணீங்க, என்னென்ன காரியங்கள் நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நினைப்பீங்க, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணும், இந்த விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்தே நமக்கு லைஃப்ல எது இம்பார்ட்டன்ட், எதை நம்ம செகண்டரி ப்ரையாரிட்டியில வைக்கணும், எதை நம்ம வாழ்க்கையில மேபி நம்ம கம்ப்ளீட்டா விட்டுறணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு சரியான கிளாரிட்டி கிடைக்கும். என் பேர் எபினேசர். ஐ எம் சர்டிஃபைட் கெரியர் அனலிஸ்ட் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் கோச். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கெரியரும் வளர்கிறதுக்கான பல விஷயங்களை இந்த சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும், இந்த வீடியோவுக்கு லைக் போடுறதும், இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்றதும் என்ன ரொம்பவே ஊக்குவிக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு அது வழிவகுக்கும். வாழ்க்கையை பின்னால இருந்து பார்க்கக்கூடிய டெக்னிக் எப்படி ஒருத்தருக்கு வாழ்க்கையில அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இன்னைக்கு ஆல்ஃபிரட் நோபலோட லைஃபை நம்ம பார்க்க போறோம். ஆல்ஃபிரட் நோபலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம். இவர் தான் நோபல் பரிசு உருவாகிறதுக்கான காரணக்கர்த்தா. ஆல்ஃபிரட் நோபல் இன்னைக்கு நோபல் பரிசுக்காக தெரியப்பட்டிருந்தாலும் அவர் வாழ்ந்த சூழ்நிலையில அவர் கண்டுபிடித்த டைனமைட் அதுக்காக தான் ரொம்பவே ஃபேமஸா இருந்தாரு. அவருடைய வாழ்க்கை பத்தி எப்படி சொல்றாங்க, ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நியூஸ் பேப்பர்ல அவருக்கான ஒரு இரங்கல் செய்தி பிரிண்ட் ஆகி வருது. அந்த இரங்கல் செய்தியில அவரை பத்தி எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆல்ஃபிரட் நோபல் தி மெர்ச்சன்ட் ஆஃப் டெத், அதாவது ஆல்ஃபிரட் நோபல் ஒரு மரணத்தின் வியாபாரி, அவர் இன்று மறித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒபிச்சுவரி எழுதியிருந்தாங்க. அதை அவர் வாசிச்சாரு. தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடித்த ஒரு பெரிய இன்வென்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆல்ஃபிரட் நோபலுக்கு இந்த செய்தியை வாசிக்கும் போதுதான் புரிஞ்சுது உலகம் அவரை என்ன மாதிரி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவரு தன்னுடைய லைஃப பத்தி ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. தான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன்னை பத்தி உலகம் என்ன பேச போகுது அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் அன்னைக்கு யோசிச்சதுடைய விளைவாதான் மனிதர்களுக்கான அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸுக்கு வேரியஸ் ஃபீல்டில் நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்தில் ஒரு பெரிய பங்கை இந்த நோபல் பரிசுக்காக ஒதுக்கி வைக்கிறாரு. அவர் அன்னைக்கு ஒதுக்கின அவருடைய சொத்துல இருந்து தான் இன்னைக்கு ₹8 crore மதிப்புள்ள நோபல் பரிசு பல ஃபீல்ட்ஸில் வருஷந்தோறும் கொடுக்கப்படுது. இப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய மாற்றத்திற்கான மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா அவரால் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலிருந்து வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடிஞ்சு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு அந்த ₹8 crore நோபல் பரிசு வேணும் அப்படின்னா ரெண்டு விதமா நீங்க வாழலாம். லைஃப்ல எந்த டைரக்ஷனும் எந்த பர்பஸும் இல்லாம வாழ்றவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கைக்குல நான் இந்தெந்த காரியங்கள் தான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இந்தெந்த காரியங்கள் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு பர்பஸோட வாழலாம். நோபல் பரிசு வாங்கிய ரவீந்திரநாத் தாகூரா இருக்கட்டும், சர் சி வி ராமனா இருக்கட்டும், அன்னை தெரசாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வாழ்க்கையில தங்களுக்கான ஒரு பர்பஸை கண்டுபிடிச்சு அந்த டைரக்ஷன்ல வாழ்ந்ததுனாலதானே அவங்களால நோபல் பரிசு வாங்க முடிஞ்சு. சரி, இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்க கையில ஒரு பென்னும் பேப்பரும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கேள்வி நான் கேட்கும் போதும் நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதற்கான ஆன்சர்ஸை எழுதுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். நான் சொன்னது மாதிரி ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். அதுல நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நீங்க ஜூம் அவுட் பண்ணி பார்க்க போறீங்க. நீங்க உங்களுடைய 100வது வயசுல இருக்கீங்க, அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க போறீங்க. அப்படி நீங்க திரும்பி பார்க்கும்போது இந்தெந்த விஷயங்களை நாம கண்டிப்பா செஞ்சிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்காக நான் 6 questions கொடுக்குறேன். முதல் க்வெஸ்சன் உங்களுடைய பர்சனாலிட்டி பத்தியது. நீங்க வாழ்க்கையில அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களுடைய மோஸ்ட் ஆத்தென்டிக் செல்ஃப காமிக்குது. ரெண்டாவது, லைஃப் ஆர் கெரியர் இன்ட்ரெஸ்ட் பற்றியது. இந்தெந்த விஷயங்கள் நான் செய்யும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்திருக்கு அண்ட் நான் அதை ரொம்பவே விரும்பி செய்திருக்கேன் அப்படின்னு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க 2வது க்வெஸ்சனுக்கு ஆன்சரா எழுதலாம்.
மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, வாட் ஆர் யுவர் வேல்யூஸ், வாழ்க்கையில நீங்க மிகவும் முக்கியமா மதிக்கக்கூடிய காரியங்கள். நான்காவது, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ், இதுல நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை பத்தி எழுதலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணலாம். பேச தெரியறதா இருக்கலாம், உங்களுக்கு எழுத தெரியறதா இருக்கலாம், உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரியறதா இருக்கலாம், உங்களுக்கு பாட தெரியறதா இருக்கலாம். இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல இருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும், சின்னது நீங்க நினைக்கிறதுல இருந்து அதிகமான சோபிஸ்டிகேட்டட் டூல்ஸ் வரைக்கும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐந்தாவது கேள்வி, இஸ் தேர் எ ட்ரீம் யூ வாண்ட் டு ஃபுல்ஃபில் த்ரூ யுவர் லைஃப், உங்க வாழ்க்கையில நான் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ட்ரீம்ஸை நீங்க கண்டிப்பா லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இந்த டைமை கூட நீங்க யூஸ் பண்ணி உங்க லைஃபுக்கான சில ட்ரீம்ஸை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஆறாவது, ஹவு டு யூ வாண்ட் டு பி ரிமெம்பர்ட் பை யுவர் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் த வேர்ல்ட், உங்களுக்கு பிரியமான நபர்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உலகம் உங்களை பத்தி என்ன பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இத இந்த ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் எழுதுங்க. இந்த க்வெஸ்சன்ஸுக்கான ஆன்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கானது. நம்ம உண்மையா அந்த 8 கோடி ரூபாய் நோபல் பரிசை வாங்குறோமோ இல்லையோ, நம்ம லைஃபை ஒவ்வொரு நாளும் என்ஜாயபிளா ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃபை வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பரிசு தான். நான் நிறைய நேரத்துல 1-on-1 கெரியர் கவுன்சிலிங்ல நான் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கூட பேசும்போது அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களுக்கான பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி நாங்க சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் மூலமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். அதை பத்தி பேசும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு யூனிக்கான விஷயங்களை நிறைய டைம்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நிறைய டைம்ல யோசிக்கிற விஷயம் என்னன்னா, ப்ராக்டிக்கலா நான் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கு, என்னால வந்து எப்படி என்னுடைய லைஃப்கான பர்பஸை பர்சியூ பண்ண முடியும் அப்படிங்கறதாம். நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன், இன்னைக்கு உலகத்துல உங்களுடைய பர்பஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை இன்னும் அதிகமாகவே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சை கண்டிப்பா உங்க லைஃப்காக கண்டுபிடிக்க முடியும். மேபி டு ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ இல்லைனா டெய்லி 1 hour நான் டைம் கொடுத்து செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அது உங்களை எங்க எடுத்துட்டு போகுது, எப்படி உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அது ஃபீசிபிளா இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்க உங்க லைஃப்ல முன்னேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். இல்லைன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையிலேயே கூட அந்த பர்பஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற வேலையை கூட நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஒரு செஷன் புக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அந்த மீட் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கெரியரும் வளர்றதுக்கான பல விஷயங்களை இந்த சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும், இந்த வீடியோவுக்கு லைக் போடுறதும், இந்த வீடியோ பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்றதும் என்ன ரொம்பவே ஊக்குவிக்கும். இன்னும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு அது வழிவகுக்கும். இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.